ஹாய் குட்டீஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா குட்டீஸ் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் பார்க்கலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இந்த சேனலுடைய நேம் பிரேமாஷேக் இதில் ஆறு ஏழு எட்டாம் வகுப்பிற்குரிய ஆங்கில பாடத்திற்குரிய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது கல்வி தொலைக்காட்சியில் நடைபெறக்கூடிய கல்வி செயல்பாடுகளை நாங்கள் வந்து இந்த வீடியோஸில் வந்து போட்டுட்ருக்கோம் எங்களுடைய பள்ளி மாணவர்களின் கல்வி செயல்பாடுகளானது இப்பொழுது இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் வாங்க இன்றைக்கி என்ன செயல்பாடு நடந்துச்சுன்னு பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் ஊராட்சியுடைய நிலைப்பள்ளி பொம்மனப்பாளையத்தில் ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் ஆற்றி வருகிறேன் எனது பெயர் திருமதி பிரேமா இப்போது இந்த பள்ளிகள் வந்து அனைத்தும் கொரோனானால் அட்மிஷனுக்காக மட்டுந்தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம் மாணவர்கள் பள்ளியில் வந்து கற்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் நமது அரசாங்கமானது கல்வி தொலைக்காட்சியின் மூலமாக மாணவர்களுக்கு கல்வி செயல்பாடுகளை அன்றாடம் வழங்கி கொண்டு வருகின்றது மண்டே டு ஃப்ரைடே பாடவாரியாக வகுப்பு வாரியாக கல்வி செயல்பாடுகளானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது சனி ஞாயிறு மற்றும் அந்த விடுமுறை நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா கல்வி இணை செயல்பாடுகளும் மாணவரின் தனித்திறனை வளர்க்கக்கூடிய செயல்பாடுகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்று வார முதல் நாளான திங்கட்கிழமை இல்லையா இப்போது தமிழ் வகுப்பு எல்லா கிளாஸுக்கும் தமிழ் பாடமானது நடைபெற்றுள்ளது எட்டாம் வகுப்புக்கு மட்டும் பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டும் வரும் அதாவது ஒன்றரை மணிக்கு தமிழ் இரண்டு மணிக்கு ஆங்கிலம் இரண்டரை மணிக்கு மேக்ஸு அந்த மாதிரி எயித்துக்கு மட்டும் எல்லா நாளும் எல்லா சப்ஜெக்ட்டும் வரும் மற்ற ஆறு ஏழு எட்டாம் வகுப்புல இருந்து பார்த்திங்கன்னா மண்டே தமிழ் தென் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் இந்த மாதிரி சப்ஜெக்ட் வைஸில் வரும் அந்த செயல்வாடுகள் வந்து மாணவர்கள் வந்து அன்றாடம் பார்த்து எங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பிச்சிட்ருக்காங்க நாங்கள் அதை கரெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு அனுப்புவோம் பாட சம்பந்தமாக அவர்களுக்கு ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் அதனை வாட்ஸ்அப் குரூப் மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ அவர்களுக்கு நாங்கள் வந்து கூறிக்கொண்டிருக்கின்றோம் இவ்வாறாக மாணவர்களின் கல்வி செயல்பாடானது தடைபடாமல் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது அவர்களுடைய பெற்றோர்கள் ஏன்னா நாங்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் உடனே அந்த டைமுக்கு அந்த குழந்தைகளை வந்து ரெடி பண்ணி அந்த டிவியில் முன்னாடி உட்கார வச்சு அந்த கல்வி தொலைக்காட்சி நடைபெறக்கூடிய செயல்பாடுகளை அவர்கள் பார்த்து எழுதி எங்களுக்கு அனுப்புகிறாங்க ஸோ அந்த இந்த செயல்பாடுக்கு வந்து நாங்கள் வந்து மிக முக்கியமாக அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை கொள்கின்றோம் பெற்றோர்களுக்கு வந்து உண்மையாகவே நாங்கள் வந்து கடமைப்பட்டிருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் குட்டீஸ்க்கு அதாவது எங்கள் குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் நாங்கள் ஃபோன் பண்ண உடனே கரெக்டாக அந்த டைமுக்கு அந்த சப்ஜெக்ட் வைஸ் அவங்க உட்காந்து எழுதி எங்களுக்கு அனுப்புகிறாங்க ஐ ஆம் ரியலி வெரி ஹாப்பி டு சி மை கிட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் தேங்க்யூ குட்டீஸ் குட்டீஸ் உங்களுக்கு மீண்டும் எனது பணிவான ஒரு வேண்டுகோள் நீங்களோ அல்லது உங்கள் வீட்டில் இருப்பவர்களோ அல்லது உங்களுக்கு நெருக்கமான உறவினர்களோ நண்பர்களோ யாரேனும் வெளியில் செல்ல நேரிட்டால் கட்டாயமாக அவர்களை முகக்கவசம் அணியுமாறு சொல்லவும் இரண்டு மீட்டர் இடைவெளியை பின்பற்றவும் மேலும் கிருமி நாசினி கொண்டு கைகளை கழுவவும் எல்லாவற்றிற்கும் மேலாக கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ளச் சொல்லவும் இவ்வாறு செய்தால் நாம் மிக விரைவில் குணமடையலாம் ஓகே குட்டீஸ் நாம் மீண்டும் நாளைய கல்வி தொலைக்காட்சியின் செயல்பாடுகள் மூலமாக தேங்க் தேங்க்யூ குட்டீஸ்